இலங்கையினுடைய நம்பர் ஒன் ஸ்போர்ட்ஸ் ஹப் த பாப்பரை டாட் காமின் விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். வசீம் ராசிக் தனியாளாக போராடியும் துர்க்மெனிஸ்தானிடம் தோல்வியை தழுவிய இலங்கை கால்பந்தாட்ட அணி டெஸ்ட் அரங்கில் தொடர்ச்சியாக 4 இன்னிங்ஸ்களில் வெற்றி பெற்று வரலாறு படைத்த இந்திய கிரிக்கெட் அணி T10 லீக்கில் முதல் தடவையாக சாம்பியனாக மகுடம் சூடிய மராத்தா அரேபியன்ஸ் அணி உள்ளிட்ட செய்திகள் இந்த வார விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சியை அலங்கரிக்கின்றன. 2022 உலகக்கிண்ணம் மற்றும் 2023 ஆசிய கிண்ணம் ஆகியவற்றுக்கான ஆசிய வலய தகுதிச் சுற்று ஆட்டங்களின் ஒரு சில போட்டிகள் கடந்த வாரம் நடைபெற்றன. இதன் 2வது சுற்றின் எச் குழுவில் இடம்பெற்றுள்ள இலங்கை அணி 5வது லீக் ஆட்டத்தில் துர்க்மெனிஸ்தான் அணியை அதன் சொந்த மண்ணில் கடந்த புதன்கிழமை எதிர்கொண்டது. இந்த போட்டியின் முதல் பாதியில் 1-0 என்ற கோல் கணக்கில் துர்க்மெனிஸ்தான் அணி முன்னிலை பெற்றது. 2ம் பாதி ஆட்டத்தில் துர்க்மெனிஸ்தான் வீரர் அல்திமிராத் மற்றும் ஒரு கோலை போட்டார். இலங்கை அணி வீரர்களால் போட்டி முழுவதும் கோல் அடிக்க முடியவில்லை. இதற்கமைய குறித்த போட்டியில் 2-0 என்ற கோல் கணக்கில் துர்க்மெனிஸ்தான் அணி வெற்றி பெற்று புள்ளிகள் பட்டியலில் முதலிடத்துக்கு முன்னேறியது. 2022 ஆண்டு உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடருக்கான 2வது சுற்றில் இலங்கை அணி பங்கேற்ற 5 போட்டிகளிலும் தோல்வியை தழுவியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஆசிய கிரிக்கெட் சம்மேளனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வளர்ந்து வரும் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது. பங்களாதேஷின் டாக்காவில் நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதின. போட்டியின் முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி ரொஹைல் நாசிரின் அபார சதத்தின் உதவியுடன் 6 விக்கெட் இழப்புக்கு 301 ஓட்டங்களை எடுத்தது. அடுத்து களமிறங்கிய பங்களாதேஷ் அணி 43.3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியை தழுவியது. பந்துவீச்சில் முகமது ஹசனை 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதன்படி 77 ஓட்டங்களால் வெற்றி பெற்ற பாகிஸ்தான் வளர்ந்து வரும் அணி முதல் தடவையாக சாம்பியனாக தெரிவாகியது. இந்திய பங்களாதேஷ் அணிகளுக்கிடையிலான 2வது மற்றும் கடைசி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கொல்கத்தாவின் ஈடன் கார்டன் மைதானத்தில் கடந்த 22ம் திகதி ஆரம்பமாகியது. பகலிரவு ஆட்டமாக இளன் சிவப்பு நிறம் பந்தில் நடைபெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க இந்த டெஸ்ட் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி 106 ஓட்டங்களுக்கு சுருண்டது. இளன் சிவப்பு நிற பந்தில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் இந்திய வீரர் என்ற பெருமைக்கு இஷாந்த் சர்மா சொந்தக்காரரானார். இதனையடுத்து தமது முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய இந்திய அணி 9 விக்கெட் இழப்புக்கு 347 ஓட்டங்களை குவித்து ஆட்டத்தை இடைநிறுத்தியது. சிறப்பாக விளையாடிய விராட் கோலி சதமடித்து அசத்தினார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விராட் கோலியின் 27வது சதமும் இதுவாகும். அத்துடன் பகலிரவு டெஸ்ட் போட்டியில் சதமடித்த முதல் இந்தியர் என்ற பெருமையையும் அவர் பெற்றார். அதே நேரம் சர்வதேச போட்டிகளில் தலைவராக அதிக சதங்களை அடித்த ஆஸ்திரேலிய வீரர் ரிக்கி போண்டிங்கின் சாதனையையும் விராட் கோலி சமன் செய்தார். 241 ஓட்டங்கள் பின்தங்கிய நிலையில் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய பங்களாதேஷ் அணி இந்திய வேக பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் 195 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா சார்பில் உமேஷ் யாதவ் 5 விக்கெட்டுகளையும் இஷாந்த் சர்மா 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதன் மூலம் இன்னிங்ஸ் மற்றும் 46 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. அத்துடன் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரையும் இந்திய அணி 2-0 என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றியது. ஆட்டநாயகன் விருதையும் தொடர் நாயகன் விருதையும் இஷாந்த் சர்மா பெற்றார். இந்திய அணி தொடர்ச்சியாக பெறும் 7வது டெஸ்ட் வெற்றி இதுவாகும். ஒட்டுமொத்தமாக உள்நாட்டில் தொடர்ச்சியாக 12 டெஸ்ட் தொடர்களை இந்திய அணி கைப்பற்றி சாதனை படைத்தது. அத்துடன் டெஸ்ட் கிரிக்கெட்டில் தொடர்ச்சியாக 4 போட்டிகளில் இன்னிங்ஸ் வெற்றி கண்ட ஒரே அணி என்ற பெருமையையும் இந்தியா பெற்றுக்கொண்டது. பிரேசில் மற்றும் தென்கொரிய அணிகள் மோதிய சினேகபூர்வ கால்பந்தாட்ட தொடர் கடந்த வாரம் அபுதாபியில் நடைபெற்றது. போட்டியின் 9வது நிமிடத்தில் பிரேசிலின் லூகாஸ் பக்குவாட்டா முதல் கோல் அடித்தார். தொடர்ந்து போட்டியின் 36வது நிமிடத்தில் பிலிப் குவாண்டினோ பிரேசிலின் முன்னிலையை இரட்டிப்பாக்கினார். இதன்படி முதல் பாதி ஆட்டத்தில் 2-0 என பிரேசில் அணி முன்னிலை பெற்றது. இடைவேளைக்கு பிறகு 60வது நிமிடத்தில் டேனிலோ பெற்ற கோலோடு 3-0 என்ற கோல்கள் கணக்கில் பிரேசில் அணி வெற்றி பெற்றது. கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற கோப்பா அமெரிக்க கால்பந்தாட்ட போட்டிக்கு பிறகு பிரேசில் அணி பெற்ற முதல் வெற்றி இதுவாகும். ஆஸ்திரேலிய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பிரிஸ்பேனில் நடைபெற்றது. இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்று முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி முதல் இன்னிங்ஸுக்காக சகல விக்கெட்டுகளையும் இழந்து 240 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. அதிகபட்சமாக அஷாத் சஃபிக் 76 ஓட்டங்களை எடுத்தார். ஆஸ்திரேலிய சார்பில் மிச்சல் ஸ்டாக் 4 விக்கெட்டுகளையும் பெட் கமின்ஸ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர்.
இதனைத் தொடர்ந்து தமது முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாட களமிறங்கிய ஆஸ்திரேலியா அணி 580 ஓட்டங்களை குவித்தது. டேவிட் வார்னர் 154 ஓட்டங்களையும் லபுஷேன் 188 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர். தொடர்ந்து தமது இரண்டாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாட களமிறங்கிய பாகிஸ்தான் அணி ஆஸ்திரேலிய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் தடுமாறியது. எனினும் பாபர் அசாமின் சதத்தின் உதவியுடன் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 335 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டது. இதனால் ஆஸ்திரேலிய அணி இன்னிங்ஸ் மற்றும் 5 ஓட்டங்களினால் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் 1-0 என ஆஸ்திரேலிய அணி முன்னிலை பெற்றது. 3வது தடவையாக நடைபெற்ற T10 லீக் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அபுதாபியில் நடைபெற்றது. இதில் மராத்தார் அரேபியன்ஸ் அணியும் டெக்கன் கிளாடியேட்டர்ஸ் அணியும் பல பரீட்சை நடத்தின. போட்டியின் முதலில் துடுப்படுத்தாடிய டெக்கன் கிளாடியேட்டர்ஸ் அணி 10 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 87 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இந்த அணியின் அதிகபட்ச ஓட்டங்களாக அஷாப் கான் ஆட்டமிழக்காத 25 ஓட்டங்களையும் பானுக்கு ராஜபக்சே 23 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர். மராத்தா அரேபியன்ஸ் அணியின் பந்துவீச்சில் டுவைன் பிராவோ 2 விக்கெட்டுகளையும் லசித் மாலிங்க மற்றும் கசுன் ராஜித் ஆகியோர் தலா 1 விக்கெட்டினையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து 88 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு களமிறங்கிய மராத்தா அரேபியன்ஸ் அணி 7.2 ஓவர்கள் நிறைவில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. இதனால் மராத்தா அரேபியன்ஸ் அணி 8 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்று முதல் தடவையாக சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதேவேளை 3வது இடத்துக்காக இடம்பெற்ற போட்டியில் திசர பெரேரா தலைமையிலான பங்களா டைகர்ஸ் அணி கலந்தஸ் அணியை 6 விக்கெட்டுகளால் வீழ்த்தியது. சுற்றுலா இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மவுண்ட் மவுண்ட்கானுய் மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து அணி முதல் இன்னிங்ஸுக்காக 353 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. இதனைத் தொடர்ந்து பதிலுக்கு தமது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய நியூசிலாந்து அணி 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 615 ஓட்டங்களை பெற்றிருந்த வேளை தமது முதல் இன்னிங்ஸ் ஆட்டத்தை இடைநிறுத்தி கொண்டது. இதன்போது நியூசிலாந்து அணி சார்பில் அதிகபட்ச ஓட்டங்களாக விஜே வாட்லிங் 205 ஓட்டங்களையும் மிச்சல் சாட்னர் 126 ஓட்டங்களையும் கேன் வில்லியம்சன் 51 ஓட்டங்களையும் பெற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து 262 ஓட்டங்கள் பின்தங்கிய நிலையில் தமது 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி 197 ஓட்டங்களுக்கு சுருண்டது. இதனால் நியூசிலாந்து அணி இன்னிங்ஸ் மற்றும் 65 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. நியூசிலாந்து அணியின் பந்துவீச்சில் நீல் வாக்னர் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த வெற்றியின் மூலம் 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரில் 1-0 என்ற கணக்கில் நியூசிலாந்து அணி முன்னிலை பெற்றது. இந்த வாரமும் விளையாட்டு கண்ணோட்டம் நிகழ்ச்சியின் வாயிலாக பல்வேறுபட்ட விளையாட்டு செய்திகளை, விளையாட்டு தகவல்களை உங்களுக்கு தொகுப்பாக வழங்கியிருந்தோம். இன்னும் பல உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விளையாட்டு செய்திகளை உடனுக்குடன் மும்மொழிகளிலும் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள www.dabbapari.com என்கின்ற எங்களுடைய விளையாட்டு இணையதளத்தை பார்வையிடுங்க. அதே போல் எங்களுடைய வீடியோக்களை பார்வையிட த பாப்பரே தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த வாரமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மேலும் பல வீடியோக்களை பார்வையிட த பப்பரை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்யவும்.